கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, திராணி இருக்கும்போது செய். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. ஒரு ஊரில் ஒரு செல்வந்தன் வாழ்ந்து வந்தானாம். அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இருந்தாலும் அவன் மிகவும் பெரிய கருமியாக வாழ்ந்து வந்தானாம். யாருக்கும் எதுவும் அவனுக்கு கொடுப்பதற்கு மனது வரவே இல்லை. ஊர் மக்கள் எல்லாரும் அவனை குறை கூறி வந்தார்கள். ஒரு நாள் அந்த கருமி ஒரு துறவியிடம் சென்று, ஐயா, நான் இறந்த பிறகு என் சொத்துக்கள் அனைத்தையும் தர்மத்திற்கு தான் கொடுக்கப் போகிறேன். ஆனால் இந்த ஊர் மக்கள் என்னை பாவி என்று திட்டுகிறார்கள், ஏனென்று தெரியவில்லையே என்று சொன்னானாம். உடனே அந்த துறவி, அப்படியா, நான் ஒரு சமயம் ஒரு பசுமாட்டிற்கும் பன்றிக்கும் நடுவே நடந்த உரையாடலை உனக்கு சொல்கிறேன், உனக்கே உண்மை விளங்கும் என்று கூறினாராம். ஒரு சமயம் பன்றி ஒன்று மாட்டை பார்த்து வருத்தத்துடன், மக்கள் எல்லாரும் உன்னை பற்றியும் உன் இனிய இயல்புகளை பற்றியும் பேசுகிறார்கள், ஆனால் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள்? நீ அவர்களுக்காக பால் மட்டும் தருகிறாய், ஆனால் நானோ உன்னை விட அதிகம் கொடுக்கிறேன். எனது இறைச்சியை மக்கள் உண்ணப் போகிறார்கள், என் தொடைக்கறியை சுவைக்கப் போகிறார்கள், எல்லா பகுதியையும் அவர்களுக்காக நான் கொடுக்க போகிறேன். ஆனாலும் மக்கள் என்னை பாராட்டாமல் இகழ்ச்சியுடன் பேசுகிறார்களே, என்ன காரணம் என்று கேட்டதாம். இதை கேட்ட மாடு சிறிது நேரம் சிந்தித்தது. பிறகு பன்றியை பார்த்து, நான் உயிரோடு இருக்கும்போதே மக்களுக்கு என்னால் இயன்ற என் சரீரத்திலிருந்து நான் பாலை அவர்களுக்கு உணவாக கொடுக்கிறேன். அதை மக்களும் பயன்படுத்துகிறார்கள், அதனால்தான் எல்லாரும் என்னை புகழ்ந்து பேசுகிறார்கள் என்று சொன்னதாம். துறவி இத்துடன் அந்த கதையை முடித்தார். இந்த சம்பவத்தின் மூலமாய் அந்த கருமி உண்மையை உணர்ந்தான். ஆம், உயிருடன் இருக்கும்போது மக்களுக்கு வாரி வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் செயல்பட்டான். மரித்த பிறகு மக்களுக்கு கொடுப்பதால் எந்த பயனும் இல்லை. நமக்கு திராணி இருக்கும்போது நாம் கொடுக்க வேண்டும் என்ற உண்மையை அது புரிந்து கொண்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நன்மை செய்ய நாம் திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. நமக்கு வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பு கிடைக்கும் சமயத்தில் நம்மால் ஆன நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்யும்போது அது அவர்களுக்கும் நமக்கும் அதிக பிரயோஜனத்தை கொடுக்கும். பின்பு நான் செய்வேன், பணி ஓய்வு பெற்ற பிறகு நான் செய்வேன் என்று காலம் தாழ்த்தி கொண்டே நாம் செல்வோமானால் நன்மை செய்வதற்கேற்ற ஒரு காலம் இனி வராமல் போகலாம். ஆகவே நமக்கு திராணி இருக்கும்போது நம்மாலான நன்மைகளை பிறருக்கு செய்யும்போது அது அநேகருக்கு பயனுள்ள ஒரு காரியமாக காணப்படும். நமக்கும் அந்த புண்ணிய காரியங்கள், நம்மளுடைய சந்ததி சந்ததியாய் அந்த நன்மை அவர்கள் தலைமேல் வந்து பழிக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் நன்மை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிற சூழ்நிலைகளில் நம்மால் ஆன கிரியைகளை மற்றவர்களுக்கு செய்வோம். ஜபம். அன்பின் பிதாவே, தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே மேன்மைப்படுத்தி வருகிறீரே சப்பா. ஆனால் நான் இன்னும் ஆசீர்வாதம் அடைய வேண்டும், இன்னும் நான் மேன்மையடைய வேண்டும் என்று காலம் தாழ்த்தி கொண்டே எங்களால் ஆன நன்மைகளை திராணிக்கு தக்கதாய் நாங்கள் செய்யாமல் காணப்படலாம் இசப்பா. ஆனால் நன்மை செய்வதற்கு காலம் இருக்கும்போது, திராணி இருக்கும்போதே செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, எங்களுக்கு வைத்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, செல்வத்திற்காக ஆண்டவரே நன்றி செலுத்தி எங்களால் ஆன மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நல்ல குணங்களை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திடலாம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.